வணக்கம், அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ பயன்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை மான் செவிக்கல்லி. கல்லிலே பல வகையான கல்லி வகைகள் இருக்கின்றது. இதை பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பெயரே வித்தியாசமாக இருக்கும். மான் செவிக்கல்லி, இதனுடைய இலைகள் இந்த மானனுடைய காது போல் இருக்கிறதால இதற்கு அந்த பெயர் வந்துள்ளதாக சித்தர் பெருமக்கள் கருதி நமக்கு சொல்லியிருக்கின்றார். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதனுடைய வேர், தண்டு, இலை இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகம். முதல்ல இதில் உள்ள விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நாம் பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா அதில் மிகவும் கூர்மையான முள் நிறைந்த ஒரு தாவரம். அது மட்டும் இல்லாமல் இது வீரியமுடைய மூலிகை. அதனால் இதை நாம் பயன்படுத்தும் போது அனுமானமும் இதனுடைய அளவும் மிகவும் முக்கியம். மருத்துவருடைய ஆலோசனை பெற்று பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. இந்த மான் செவிக்கல்லியினுடைய மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆறாத ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த ஆறாத ரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட உடனேயே நமக்கு முதல்ல ஞாபகத்து வர்றது இந்த சர்க்கரை புண்ணு தான். அந்த சர்க்கரை புண்ணு ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி தான் வரும் காலில். அது எந்த பாகத்தில் வந்தாலும் அந்த பாகத்தையே எடுக்கிற மாதிரி ஆயிடுது ஒரு கட்டத்தில். இல்லைன்னா அந்த புண்ணு வந்து புறையோடி போய் அது நம்மளுடைய தசைப்பகுதியை முழுவதையுமே அழித்து விடுகிறது. அந்த இடத்துல இரத்த ஓட்டங்களோ நல்ல செல்ஸோ இல்லாமல் ஆக்கி விடுகிறது. எலும்பை போய் பற்றி விடுகிறது. அந்த கிருமிகள் எலும்பை பற்றிடுச்சினாலே அதுக்கப்புறம் அவரால் நடக்க முடியாது, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆறாத ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மான் செவிக்கல்லி மூலிகை. அது மட்டும் இல்லாமல் குழிப்புண்கள், சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா அந்த பெரிய சதை உள்ள இடங்களில் அந்த குழிப்புண்ணு வந்துடும். சின்ன கொப்பளமாக தான் முதல்ல வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே பரவி 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 அது செனைச்சிக்கிட்டே இருக்கும், ஆறவே ஆறாது. அது ஒரு குழிப்புண் போல் ஆகி அதில் ஒரு விரலே உள்ளே போகிற அளவுக்கு மூன்று அங்குலம் கூட நீட்டாக உள்ளே போயிட்டு தொலைச்சி போய்கிட்டே இருக்கும். அது எலும்பை பற்றுற வரைக்கும் அந்த குழிப்புண் நீட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குழிப்புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. படுக்கை புண்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டு, சர்க்கரை நோய் பேஷண்ட்டு, கேன்சர் நோயினால் அவஸ்தைப்படுறவங்க, இந்த மாதிரி தீராத நோயினால் பெருவியாதியால் அவஸ்தைப்படுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா படுத்த நிலையிலே இருப்பாங்க. அந்த மாதிரி படுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முதுகு பகுதியில் அல்லது இடுப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த படுக்கை புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தொழுநோயினால் ஏற்பட்ட புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. குஷ்ட ரோகங்கள், அதாவது இன்றைக்கி கருங்குஷ்டம் என்று சொல்லுவார்கள், நிறைய பேருக்கு இன்றைக்கி நாம் குடிக்கிற தண்ணியில் கூட சுகாதாரமான தண்ணி கிடைக்கிறதில்ல. அதனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி காலில் தொற்றுநோய் ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த கருங்குஷ்டம் வந்து விடுகிறது. இந்த கருங்குஷ்டம் பார்த்திங்கன்னாக்கா சில பேருக்கு அலர்ஜியின் காரணமாகவும் கருங்குஷ்டம் வரும். அதாவது நுரையீரலில் அதிகப்படியான கோழை கட்டு ஏற்பட்டு அவர்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை என்று சொல்கின்றார்கள். அந்த ஒவ்வாமையின் காரணமாகவும் சில பேருக்கு தோலில் தேமல்கள், படை, கரப்பான், சிரங்கு போன்ற நோயெல்லாம் வரும். அதே போல் அவர்களுக்கு இந்த கண்டிப்பாக அந்த வீசிங் ட்ரபிள் இருந்ததுனாலே அவர்களுடைய கால் பகுதியில் கருப்பு கருப்பாக சின்ன சின்ன புள்ளியாக முதல்ல வரும், அப்புறம் அது பெரிய அளவில் பரவி கால் முழுவதுமே பரவிடும். அதை எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு பூஞ்சை காளான் மாதிரி இருக்கும், அது ஆறவே ஆறாது. மருந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு குணமாகும், திரும்ப அது செனைச்சிக்கிட்டே இருக்கும். மழை நாள் வந்தாலும் தொந்தரவாக இருக்கும், வெய்ய நாள் வந்தாலும் தொந்தரவாக இருக்கும். அதுபோல் ஆறாத படை, கரப்பான், சிரங்கு போன்ற நோய்கள் அனைத்திற்குமே இது ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போது புற உபயோகத்திற்குன்னு பார்த்தோம், அதே போல் அக உபயோகத்திற்கும் பார்த்திங்கனாக்கா இந்த மான் செவிக்கல்லியினுடைய இலையை லேசாக ஒரு வானலில் இட்டு வதக்கி அதிலேருந்து ஒரு நீர் வரும். அந்த வானலில் போட்டு வதக்கி கொஞ்சம் ஆறிய பிறகு அந்த இலையை அப்படி முறுக்கி புழிஞ்சோம் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு துணியில், ஒரு காட்டன் துணியில் வச்சு முறுக்கி புழிஞ்சாக்கா ஒரு இரண்டு மூன்று சொட்டு அதிலிருந்து நீர் வரும். அந்த சாற்றினை நம்ம வந்து தாய்ப்பாலிலோ அல்லது தேனிலோ குழைத்து
குழந்தைகளுக்கு ஒரு 2-3 சொட்டு தான் கொடுக்கணும். இந்த நீரில் வந்து அந்த சாற்றில் வந்து ஒரு 2 அல்லது 3 சொட்டு எடுத்துக்கொள்ளலாம். அது குழந்தைகளுடைய வயதுக்கேற்ப, சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு சொட்டே போதும், கொஞ்சம் பெரிய குழந்தை ஒரு 3-4 வயது உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு 2-3 சொட்டு எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் எடுத்துக்கொண்டு அந்த அனுமானத்தின்படி குழந்தைகளுக்கு காலை மாலை என்று 2 வேளையும் கொடுப்பதன் மூலமாக வயிற்றில் உள்ள, அதாவது மந்தாக்கினி என்று சொல்வார்கள், அந்த உஷ்ணத்தினால் ஏற்பட்ட மாந்த நோயை போக்கக்கூடியது, குடல் பகுதியில் உள்ள நாள்பட்ட கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது, அது மட்டும் இல்லாமல் மலக்குடலில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடியது, இரத்தத்தில் உள்ள சகலவிதமான நோய்களையும் குணப்படுத்தும். அளவு மிக முக்கியம், பார்த்து கவனித்து கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு கொடுக்கும்பொழுது ஒரு 5 மில்லிகிராம் வரைக்கும் பெரியவர்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் சில பேருக்கு இந்த மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இதை கொடுப்பதன் மூலமாக ஒரு 2-3 தினங்களுக்கு கொடுத்துவிட்டு நிறுத்திவிட வேண்டும். அதுபோல் கொடுப்பதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு நல்ல பேதியாகும். பேதியாச்சுன்னா அவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மலபந்தம், மலக்கட்டு நீங்க பெறும். அதே போல் ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றுகள், ஆசன வாயில் ஏற்படக்கூடிய அரிப்பு, வலி போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். வெளி உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது சருமத்தினுடைய வறட்சியை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. பொதுவாக அந்த கள்ளி எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா நல்ல ஒரு நீர்ச்சத்து உள்ளதாக இருக்கும். அதே போல தான் அதனுடைய விளக்கமே நம்மளுடைய உடம்பையும் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது. உடலில் உள்ள அந்த வேர்வை நாற்றத்தினால், அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கற்றாழை நாற்றம் என்று சொல்லுவார்கள், அந்த கற்றாழை நாற்றம் உள்ளவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா கிட்டவே போக முடியாது, ரொம்ப துர்நாற்றம் வீசும். அதுபோல் அந்த கற்றாழை நாற்றம் உள்ளவர்களுக்கு இந்த மான் செவிக்கல்லி மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை அரைத்து மேலுக்கு பூசிக்கலாம். உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து குளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உடலில் வேர்வையினால் ஏற்பட்ட அந்த கற்றாழை நாற்றம் குறைந்துவிடும். சருமத்தை பளபளப்பாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவக்கூடியது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மான் செவிக்கல்லி மூலிகை சாறு தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். நல்லெண்ணெய், சுத்தமான எள்ளில் ஆடப்பட்ட இந்த எண்ணெய் தான் இது. இந்த எள்ளிலிருந்து பிழிந்து எடுக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்துவது உடலுக்கு நல்லது, எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது. அதே போல் புற உபயோகத்திற்காக நாம் பயன்படுத்தும் பொழுதும் இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்துவது மிக நல்லது. இப்போ நம்ம இதை ஒரு இளம் சூட்டில் எண்ணெயை சுட வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னே இந்த இலையை நாம் அரைத்து விழுது எடுத்துக்கொள்ளலாம். நல்லா அரைச்சிருக்கிறோம். இதனுடைய விழுதுவை நம்ம இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தைலம் நல்ல பதத்திற்கு வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம காய்ச்சினா தான் நமக்கு தேவையான அந்த முழுமையான தைலம் பயனுள்ளதாக கிடைக்கும். இப்போ இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போது இந்த மான் செவிக்கல்லி தைலம் தயாராகிடுச்சு. இதை நாம் பயன்படுத்தி ஆறாத ரணங்களுக்கும் குழிப்புண்கள், சர்க்கரை புண், தொழுநோய் புண்கள், படுக்கை புண் போன்ற நோய்களையும் குணப்படுத்திக்க முடியும். அதே போல் படை, சுரி, சிரங்கு, கரப்பான் போன்ற நோய்களையும் குணப்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக இதை நாம் பயன்படுத்தி ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறு ஒரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.